தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வாரத்தில் கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் 4வது பாகத்தை தியானிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். 56வது வகுப்பு வெளிப்படுத்தின விசேஷம் பாகம் 4. இந்த புத்தகத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பதை நாம் அறிந்தது. இது எழுதிய காலகட்டம் கடந்த 3 வகுப்பிலும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் 95 மற்றும் 96வது வருடங்களிலே இது எழுதப்பட்டது. எழுதப்பட்ட இடம் நாம் யாவரும் அறிந்தபடியாக பத்மு தீவிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கிற 7 சபைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோள் வார்த்தை, தி கீவேர்ட் ஆஃப் த புக், வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. திறவுகோல் வசனமாக 2 வசனங்களை நான் சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 வசனம் மற்றும் 19:11-15 வசனங்களுடைய நாம் பார்த்தோம். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் 19:20-21 19:20-21 என்ற 3 அதிகாரங்களை நாம் பார்க்க முடியும். முக்கிய குறிப்பாக நான் ஒவ்வொரு புத்தகத்திலும் சொல்லுவது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளும் எழுது என்று சொல்லி 3 சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். 3 காரியங்கள், அதாவது இருப்பவைகள், காண்பவைகள், இனி வருபவைகள் என்கிற இந்த 3 சப்ஜெக்டையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது முதல் 20 வசனங்களிலே நீ பார்த்த விஷயங்கள், பின்பு யோவான் பார்க்கும் விஷயங்கள், இருக்கும் விஷயங்கள். 2 துவங்கி 3:22 முடிய பின்பு இதற்கு பிறகு நடக்கும் விஷயங்கள், இனி வரப்போகிற காரியங்களை 4 துவங்கி கடைசி வசனம் முடிய இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முழு வேதாம்பத்திலும் 66 புத்தகங்களிலே இந்த புத்தகத்திலே விசேஷமான 2 காரியம் உண்டு. முதலாவது, இதை படிப்பவர்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதே புத்தகத்தை சரியாக படிக்காதவர்கள், சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், சரியாக அதை பின்பற்றாதவர்களுக்கு அது சாபத்தையும் வருவிக்கிறதாக ஒரு புத்தகமாக இது எச்சரிப்பையும் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள் வகுப்புகளை நாம் சொல்லலாம். பாகம் 4 அதிகாரங்கள் 4 மற்றும் 5 நாம் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான காரியம் எப்படியாக துவங்குகிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அதாவது இவைகளுக்கு பின்பு வரக்கூடியவைகளை அவர் அங்கு சொல்லுகிறார். இவைகளுக்கு பின்பு ஏற்கனவே சொன்ன 3 காரியங்கள், ஒன்று இருக்கிற விஷயங்கள், கண்ட விஷயங்கள், 3வதாக வரப்போகிற விஷயங்கள். இப்ப 4வது அதிகாரம் வரப்போகிறதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எப்படி துவங்குகிறார் என்று பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்கள் உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. புரியுதா? நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த 3 காரியங்கள், இனி கண்டவைகள், இருக்கிறவைகள், வரப்போகிறவர்கள். கண்டவைகளை சொல்கிறார், இருக்கிறவைகளை சொன்னார். அதாவது எபேசி சபை, லவோதிகே சபை என்று 7 சபைகளில் நடந்த காரியங்களை சொன்னார். இப்பொழுது இனி நாம் பார்க்க போகிறவர்கள், வரப்போகிறவர்களை அவர்களுக்கு சொல்லுவதை காண முடிகிறது. பூமியில் பார்த்த விஷயங்களிலிருந்து பரலோகத்திலே பார்க்கும் விஷயங்களுக்கு இப்பொழுது அவருடைய அந்த விஷன், அந்த தீர்க்கு, அந்த தரிசனமானது ஒரு மாறுதல் பெறுகிறதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4வது அதிகாரத்திலே அவர் காணக்கூடிய விசேஷங்கள், முதலாவது தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். 2வது வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 2வது வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இப்ப 4வது அதிகாரத்திலே ஒரு சுவிட்ச் ஓவர் நடக்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம், ஐ மீன் ஒரு பார்வையின் வித்தியாசம் நடக்கிறது. இதுவரைக்கும் கண்டவைகள் அல்ல, இருக்கிறவைகளே அல்ல, இனி வரப்போகிறவர்களை அவர் பார்க்கிறார். 4வது வசன, 4வது அதிகாரத்திலிருந்து துவங்குகிற இந்த பகுதியானது முதலாவது அவர் காண்கிற காரியம் தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பார்க்கிறார். 2வதாக அவர் வானவில்லை பார்க்கிறார், அதாவது ரெயின்போ என்று சொல்லக்கூடிய வானவில். 3வது வசனத்திலே பாருங்க, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார்,
அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்ப இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார், இரண்டாவது வானவில்லை அவர் பார்க்கிறார். மூன்றாவதாக நான்காவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும், 24 மூப்பர்களை அவர் பார்க்கிறார். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தடித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இதெல்லாம் ஒரு தரிசனமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷம் என்பது குறியீடுகளால் ஆனது, சிம்பாலிக்கலி ஃபில்ட் புக் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ எதையும் பார்த்த மாத்திரத்திலே அப்படியே நாம் அர்த்தம் கொள்வதல்ல, அதற்கு உரிய அர்த்தங்களை கொண்டு நாம் அர்த்தம் சொல்ல வேண்டியது, அர்த்தம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்று விஷயங்கள், முதலாவது தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார், இரண்டாவது வானவில்லை பார்க்கிறார், மூன்றாவது 24 மூப்பர்கள் அங்கு இருக்கிறதை பார்க்கிறார், நான்காவது அவர்கள் வெள்ளை உடை அணிந்ததை அவர் பார்க்கிறார். நாம் அதை கவனிக்கணும், வெள்ளை உடை அவர்கள் அணிந்திருந்ததை இந்த நான்காவது வசனம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக நான்கு உயிரினங்களை அவர் பார்க்கிறார், அது ஆறாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நான் அதை வாசிக்கிறேன், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அப்போ மொத்தம் ஐந்து காரியங்களை அவர் பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய சிங்காசனம், இரண்டாவது வானவில், மூன்றாவது 24 மூப்பர்கள், நான்காவது வெள்ளை ஆடைகள் அவர்கள் அணிந்திருந்ததை பார்க்கிறார், ஐந்தாவது நான்கு உயிரினங்களை அவர் பார்க்கிறார், ஆறாவதாக தேவன் பொழுது கொள்ளப்படுகிறார் என்பது சாராம்சமாக அவசியமாய் சொல்லப்படுகிறது. எட்டாவது வசனத்திலிருந்து 11 முடிய நான் வாசிக்கிறேன், அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு சிறகுகள் உள்ளவைகளும், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஆறு ஆறு சிறகுகள் இருக்கிறதாம், அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள் என்பது. அப்ப நான்காவது அதிகாரத்திலே சாராம்சமாக ஆறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சிங்காசனம், வானவில், 24 மூப்பர்கள், வெள்ளை ஆடைகள், நான்கு உயிரினங்கள் மற்றும் தேவன் தொழுது கொள்ளப்படுகிறார் என்கிற இந்த சாராம்சத்தை நான்காவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப ஐந்தாவது அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது அங்கு ஒரு சுருள் அங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சுருள் உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்டதாம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக். நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், இங்கே எழுதியிருக்கோம், அதே தாழ் பின்புறத்திலே எழுதியிருக்கும். அது போல முன்னே உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்ட ஒரு சுருள். அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம், அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வலது கரத்திலே உள்ளவருடைய கையிலே ஒரு புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. அந்த சுருள் உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்டு அதை சுருட்டி அதுல ஏழு முத்திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா, அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒருவராலும் முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார்கள். இரண்டாவது வசனத்தை பாருங்க, புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான்கள் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன்.
அப்ப மூன்றாவது வசனத்திலே வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அதாவது ஒரு சுருள் கொடுக்கப்படுகிறது, அந்த சுருளிலே உள்ளும் புறமும் எழுதப்படுகிறது. அதாவது நம்ம காகிதத்துல பைபிள பார்க்கிறோம்னா இந்த பக்கமும் எழுதியிருக்கோம், அந்த காகிதத்துக்கு மறுபுறமும் எழுதியிருக்கும். இந்த காகிதம் சுருட்டப்பட்டு ஒரு புத்தகத்தை போல அவருடைய கரங்களிலே கொடுக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே ஏழு சீல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை திறப்பதற்கு பூமியிலேயோ வானத்திலேயோ பூமியின் கீழேயோ ஒருவனாலும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையாம். ஆனா ஒரே ஒருத்தர் அதிகாரம் பெற்றிருக்கிறார், யார் என்று சொன்னால் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த ஏழு முத்திரை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவசியம். நான்காவது அதிகாரத்துல நான் ஒரு சாராம்சத்தை பார்த்தோம். நான்காவது அதிகாரத்துல தேவனுடைய சிங்காசனம், வானவில் 24 மூப்பர்கள் வெள்ளை அங்கி தரித்திருந்தார்கள். அதற்கு பின்பதாக அவர்களுக்கு பின்பதாக தேவனானவர் தொழுது கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஐந்தாவது அதிகாரத்திலே சுருள் கொடுக்கப்படுகிறது, சுருளிலே உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுருளை ஏழு முத்திரைகளாலே பதிக்கப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். அந்த முத்திரையை உடைப்பதற்கு அந்த சுருளை படிப்பதற்கு யாரும் தகுதி பெறவில்லை. ஆனால் வானத்தில் உள்ள மூப்பர்கள் ஒருவர் சொல்கிறார், அதை திறப்பதற்கும் படிப்பதற்கும் யூதாவின் கோத்திர சிங்கம் தகுதி உள்ளவர், அதாவது இயேசு கிறிஸ்து தகுதியானவர் என்று அவர் சொல்கிறார். ஏன் அவர் தகுதியானவரா? அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு ஜீவித்து இருக்கிறவர் என்கிறதுனாலே அவருக்கு அந்த அதிகாரம். இந்த புத்தகத்தினுடைய படத்தை நான் திரையிலே போடுகிறேன். ஒரு சுருள், அந்த சுருள் இரண்டு உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மேலே ஏழு சீல்கள் வைக்கப்பட்டிருக்க, முத்திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஐந்தாவது அதிகாரத்தின் சாராம்சம். இப்ப ஆறாம் அதிகாரத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த ஏழு சீல்களும் ஒவ்வொரு சீலாக உடைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு சீலாக ஆறு சீல்கள், ஆறு முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு அர்த்தம், மிக நேர்த்தியான அர்த்தம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆறாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் ஆறு முத்திரைகள் அது உடைக்கப்படுகிறது. முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறதா, ஒரு வெள்ளையில வெள்ளை கலர் வெள்ளை நிறத்திலே ஒரு குதிரை வெளியே வருகிறது. முதலாவது வசனத்தை பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அதாவது அவன் சொல்றது இதை இடி இடிக்கிறது போல கேட்டுச்சு, அவ்வளவு சத்தமா சொன்னான, நீ வந்து பார் அப்படின்னு சொன்ன பொழுது. இரண்டாவது வசனம், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அதாவது முதல் குதிரை உடைக்கப்படுகிறது, அந்த முதல் குதிரை உடைக்கப்படும் பொழுது ஒரு வெள்ளை குதிரை வெளியே வருகிறது, அந்த வெள்ளை குதிரையுடைய கையிலே வில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், முதல் முத்திரையானது இயேசு கிறிஸ்துவானவர் நற்செய்தியில் வெற்றி பெறுகிறார், நற்செய்தியில் வெற்றி பெறுகிறார் என்கிற அந்த பதத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது முத்திரை என்பது நற்செய்தியில் வெற்றி பெறுவது. இரண்டாவது முத்திரை இப்பொழுது திறக்கப்படுகிறது. நான்காவது வசனம் பாருங்க, அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெள்ளை குதிரை வில்லும் அம்போடு வெளியே வருகிறார். அந்த குதிரைக்கு ஒப்பாக என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நற்செய்தியில் கிறிஸ்து ஜெயம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது முத்திரை உடைக்கப்படுகிறது, அப்பொழுது சிவப்பு குதிரை வெளியே வருகிறது. சிவப்பு குதிரையை எதை சொல்லுகிறது என்று சொன்னால், துன்புறுத்துதல் மற்றும் போர் சண்டைகள் வேறுபடுகிறதை இரண்டாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது
நடக்கிறது, நடந்த காலம் என்பதை இரண்டாவது முத்திரை உடைப்பை சொல்லுகிறது. மூன்றாவது முத்திரை பார்க்கும் பொழுது கருப்பு குதிரை வெளியே வருகிறதாம். ஐந்தாவது வசனம் பாருங்க, அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த மூன்றாவது முத்திரைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பொருளாதார பாகுபாடு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விதமாகவும் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு ஒரு விதமாகவும் பொருளாதாரத்தை நிறை குறையாக அரசாங்கமும் உலகமும் அவர்களுக்கு வஞ்சிக்கும் என்கிற ஒரு காலத்தை அது குறிக்கிறது. முதலாவது குதிரையானது நற்செய்தியிலே கிறிஸ்து வெற்றி பெறுகிறார் என்பதையும், இரண்டாவது குதிரையானது துன்புறுத்துதல் மற்றும் போர் காலங்களை குறிப்பதாகவும், மூன்றாவது குதிரை பொருளாதாரத்தில் பாகுபாடு காண்பிக்கப்படும் என்பதை வலியுறுத்துகிறதாகவும், மூன்றாவது குதிரை அதாவது மூன்றாவது முத்திரை உடைக்கப்படுகிற காலத்தை அது சொல்லுகிறது. நான்காவது முத்திரை வரும் பொழுது அது ஒரு வெளிரிய குதிரை. ஏழாவது வசனம் பாருங்க, அவர் நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். எட்டாவது வசனம், நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நான்காவது முத்திரை எடுக்கும் பொழுது திறக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம், மரணமும் பாதாளமும் அவர்களுக்கு குறிக்கப்படுகிறது. அந்த நான்காவது முத்திரை சொல்லுகிறது. இப்போ இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் வாளால் கொல்லப்பட்டனர், கிறிஸ்தவர்கள் சிறைச்சதம் பண்ணப்பட்டனர், சில கிறிஸ்தவர்கள் பஞ்சத்தால் இறந்தனர், சில கிறிஸ்தவர்கள் அந்த கொலிசிய அந்த மேடையிலே காட்டு மிருகங்களாலே கொல்லப்பட்டார்கள். சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அநேக கிறிஸ்தவர்களே அந்த ஸ்டேடியத்திலே உள்ளே அனுப்பி சிங்கங்களினாலும் மிருகங்களினாலும் காட்டு மிருகங்களினாலும் சிறுத்தையினாலும் அவர்கள் கொல்லப்பட்டதை சரித்திரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு சரித்திர ரீதியாக இந்த நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது நடந்தேறிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது நற்செய்தியினாலே இயேசு கிறிஸ்து வெல்கிறார், இரண்டாவது துன்புறுத்தலும் கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலே துன்புறுத்தலும் போர் உண்டதா இருந்தது, கிறிஸ்தவனா இருப்பதனாலே பொருளாதாரத்திலே பாகுபாடு பெற்று கொண்டார்கள், கிறிஸ்தவனா இருந்ததுனாலே மரணமும் பாதாளமும் அவர்களுக்கு அங்கே ஏற்பட்டது என்கிற இந்த நான்கு முத்திரை அங்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு படத்தை ஓவியர் வரைந்த ஒரு படத்தை நான் உங்களுக்கு முன்னதாய் வைக்கிறேன். நான்கு குதிரைகள் அங்கு வரையப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முதல் குதிரை வெள்ளை குதிரை, அதிலே வில்லோடு ஒருவர் வருகிறார். இரண்டாவது குதிரை சிவப்பு குதிரை, அதிலே வாள் வைத்துக் கொண்டு அதாவது அதிலே கொடுக்கப்படுகிற அந்த துன்புறுத்தலும் போர் அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக ஒரு கருப்பு குதிரை பொருளாதார பாகுபாடை குறிக்கிறது. நான்காவதாக மரணமும் பாதாளத்தையும் வைத்து காண்பிக்கப்படுகிறது. அதிலே அநேக பரிசுத்தவான்கள் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அந்த நான்காவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது வந்த சம்பவத்தை அந்த யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது உலகத்திற்கான கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்பதாவது வசனம், அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரையர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்திலே எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு குறிப்பிட்டார்கள். இந்த ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது நடந்த சம்பவம் பண்ண, இந்த உலகத்திலே கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், எப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் இழைக்கப்பட்ட கொடுமைக்கு நீர் நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை
நாம் பார்க்க முடியும். 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடல் படிவிடை காடலுக்கும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கவனிச்சீங்களா? அப்போ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், துன்புறுத்தல் அனுபவிக்கிறது நிமித்தமாய், நாம் கொல்லப்படுவது நிமித்தமாய், ஐயோ எங்களுக்கு அநியாயம் ஏற்படுகிறது, ஐயோ எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, தேவரீர் உங்களுக்கு கண் இல்லையா, நீர் எங்களுக்கு இதை சரி செய்ய மாட்டீரோ என்று புலம்பும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். 6:11 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடல் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கவனிச்சீங்களா? அப்போ ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி வழங்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பொறுமையா இருங்கள், காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தேவன் தன்னுடைய தேர்ந்தெடுத்த நேரத்திலே அவர்களுக்கான உரிய நடவடிக்கையை எடுப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ 6வது முத்திரை என்ன நடக்கிறது என்றால், அது தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. தீர்ப்பு ஏற்படுகிறது அல்ல, தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. 12வது வசனத்தை பாருங்கள். 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மணிகளும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மணிகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் மாட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். அப்போ முதல் 5 தீர்ப்புகள் முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தை பார்க்கிறோம். 6வது முத்திரை என்பது முடிவான தீர்ப்பு, பீங் அனௌன்ஸ்ட், அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது முடிவை சொல்லுவதல்ல, முடிவு அறிவிக்கப்படுகிறது. 12-17 முடிய நாம வாசிக்க கேட்டோம். பேரழிவிலான அழிவு ஆணையிடப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தின் முடிவின் தீர்ப்பு அல்ல. அது இன்னும் ஒரு முத்திரை உடையும் பொழுது, 7வது முத்திரை உடையும் பொழுது உலகத்தினுடைய முடிவு அதை நாம் பார்க்க முடியும். இந்த முத்திரை கடவுள் காலம் எடுக்கும் போது வரவிருக்கும் தீர்ப்பை குறித்து அறிவிப்பு அது கொடுக்கப்படுகிறது. 6வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்கிற அறிவிப்பு அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இது இந்த 7 முத்திரையை குறித்ததான ஒரு படம் உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். ஏற்கனவே 4 குதிரைகளை குறித்த ஒரு படத்தை நாம பார்த்தோம். இப்போ மீதம் இருக்கிற 3 காரியங்கள், அதாவது முதலாவது 4 குதிரைகளிலே முதல் குதிரை வெள்ளை, பின்பு சிவப்பு, பின்பு கருப்பு, பின்பு வெளிரின நிலம் என்று சொல்லி பார்த்தோம். வெள்ளிரின நிறத்தில் உள்ள குதிரை என்று பார்த்தோம். 5வது முத்திரை என்ன என்று சொன்னால், கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனை நோக்கி வேண்டுகிறார்கள், கதறுகிறார்கள். 6வது முத்திரை என்ன என்று சொன்னால், பூமி அதிர்ச்சிகளும் சூரியன் இருள் அடைகிறது, வானங்கள் இருண்டு போகிறது, எல்லாம் மடங்கி போ அத்தனையும் கலன்று போகிறது என்பதை நாம் 6வது முத்திரையில பார்க்கிறோம். 7வது முத்திரையிலே மேகத்திலே வானத்திலே பரலோகத்திலே ஒரு அமைதல் உண்டாகிறது என்று 7வது முத்திரையை குறித்து நாம பார்க்க முடியும். 7:7 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. There is a gap between 6th and the 7th seal. 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைவெளி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அந்த இடைவெளிதான் ஒருவேளை நாம் இருக்கிறோமா? ஒவ்வொரு குதிரையாக முத்திரையை உடைக்கும் பொழுது நடந்த சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்தது. ஆறாவது முத்திரையை உடையும் பொழுது என்ன நடக்குமா? பூமி அதிர்கிறது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து போனது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஏழாவதற்கும் ஆறாவதற்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. முதல் ஆறு முத்திரைகளின் மதிப்பு ஆய்வை நான் உங்களுக்கு வேகமாக கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஆறு அடிப்படை விஷயங்கள் நடந்து ஏறின. முதலாவது என்ன நடந்தது? அவர்கள் முதலில் கிறிஸ்துவால் நற்செய்தியிலே வெற்றி பெற்றனர், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டனர், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டனர், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டனர், பரலோகத்திற்கு போவதற்கான நிச்சயத்தை பெற்றுக்கொண்டனர், நித்திய ஜீவன் தனக்கு உண்டு என்கிற நிச்சயத்தை அவர்கள் ஊர்ஜிதமாய் தேவனுடைய வார்த்தையினாலே வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டனர். அது முதலாவது முத்திரை. இரண்டாவது முத்திரை, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். மூன்றாவதாக, அவர்கள் பொருளாதார ரீதியாக பாகுபாடு காட்டப்பட்டனர். பொருளாதார ரீதியினாலே அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, பாகுபாடு காண்பிக்கப்பட்டது, ஏற்ற இறக்கங்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. நான்காவதாக, உண்மையாயிருந்தவர்கள் இறந்து போனார்கள், இறந்து விட்டார்கள். ஐந்தாவதாக, அவர்களுடைய ஜீவன் அந்த இடத்திலே முடிந்து விடவில்லை, பரலோகத்திலே உயிரோடு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்ததை யோவான் காண்கிறதாக தரிசனத்தை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த இடத்திலே துன்பம் இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும், உலகத்தாரால துன்புறுத்தப்பட்டாலும், இதோடு அவர்கள் ஜீவன் முடிந்து விடவில்லை என்பதை நாம் தீர்க்கமாக பார்க்கிறோம். நித்திய ஜீவனாக, நித்திய நித்திய காலமாக வாழ்வதை ஊர்ஜிதமாக யோவான் அங்கு கண்டதை நாம் அறிகிறோம். அதனாலதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய மரணத்தோடு என்னுடைய வாழ்க்கை நரகத்திலே தள்ளப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோகத்திலே நான் இருக்கிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆறாவது முத்திரை என்பது வரப்போகிற தீர்ப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. இப்ப ஏழாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட்டனர். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பூமியில இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை பிதாவானவர், கிறிஸ்துவானவர், தேவனானவர் பாதுகாக்கிறாராம். முத்திரை போட்டு நம்மை பாதுகாக்கிறாராம். We are sealed அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதுல எப்படிப்பட்ட ஒரு முத்திரை நமக்கு விளக்கப்படுகிறது பாருங்க. நான்காவது வசனம், ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம், முத்திரையை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். 144,000 பேர் அப்படின்னு சொன்னா, இதை எண்ணிக்கையிலே நம்பர்ஸ் என்ன நமக்கு தகவல் கொடுக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேதாம வகுப்பிலே இப்பொழுது நாம் 56வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். ஆரம்ப வகுப்புகளிலே நாம் வேதாம எண்களை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று என்றால் என்ன சொல்லுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதை குறித்து வேதாமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி, 1000 எண்களை குறித்து நாம், 1000 வரைக்கும் எண்களை குறித்து நாம் பார்த்தோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 12, 40 என்று சொல்லி எல்லா எண்களுக்கும் உண்டான உண்மையான அர்த்தம் என்ன என்பதை வேதாம வகுப்புல நாம பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இது இப்பொழுது பார்த்து படித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த வகுப்புகளை நீங்கள் தவறு விட்டீர்கள் என்று சொன்னால், யூடியூபிலே நாம் அந்த வகுப்புகளை பதிவேற்றிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து மிக ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். 1000 என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? 144,000 என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொல்லி அந்த வகுப்புகளிலே மிக விஸ்தாரமாய் பாடங்களை எடுத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடியா? உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 144,000 பேர் என்று சொல்லுவது, 12 12 மூன்று முறையாக, 10 என்பது டோட்டாலிட்டியை குறிக்கிறது, தேவத்துவமான டோட்டாலிட்டியோடு சேர்ந்து 12 + 12 கோத்திரமும் இங்கு 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களின்படி இருக்கக்கூடியவர்கள், முழுமையாய் தேவத்துவத்தினாலே நிறைக்கப்பட்டவர்கள், 12 × 12 × 10 × 10 × 10 நீங்கள்
பெருக்கி பார்க்கும் பொழுது 144,000 பேரை, அதாவது எண்ணிக்கையிலே அல்ல முழுமையாய் நியாயத்தின் நியாய பிரமாணத்தில் இருக்கிறவர்களும் ஒழுங்காய் சத்தியத்திலே 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருப்பவர்களுடைய சத்தியத்திலே இருப்பவர்களையும் தேவனானவர் தேவத்துவம் முழுமையாய் பிதாவானவரும் கிறிஸ்துவானவரும் தேவ பரிசுத்த ஆவியானவரும் நம்மை முழுவதுமாய் பாதுகாக்கிறார்கள் என்கிற அந்த அச்சாரத்தை கேரண்டியை இந்த எண்ணிக்கை நமக்கு கொடுக்கிறது. இப்ப சிங்காசனத்தின் முன் எண்ணற்ற மக்கள், எண்ணிக்கை இல்லாத மக்கள், எண்ணிக்கையற்ற மக்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து இப்போது தேவனுடைய முன்னிலையிலே வணங்குகிறார்கள் என்று சொல்லி 7:13-15 முடிய நாம் பார்க்க முடியும். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13 வசனம் பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உனக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நல்லா கவனிங்க, என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தாங்கன்னு அந்த இடத்துல சொல்லுது, வெள்ளை கலர் டிரெஸ். அப்படி எப்படி எப்படிப்பட்ட தண்ணியில அவர்கள் தோய்த்து எடுத்தார்களாம், ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து எடுத்தார்களாம். இப்ப ரத்தத்திலே தோய்த்து எடுத்திருந்தால் அது என்ன கலர்ல இருந்திருக்கணும், சிகப்பு கலர்ல இருந்திருக்கணும். ஆனா அவர்கள் சொல்லுகிறது வெள்ளை என்று சொல்லி. அப்ப நாம நினைக்க வேண்டியது கலரிலே அல்ல, நிறத்திலே அல்ல, அது பரிசுத்தத்திலே அது சொல்லுகிறது. அதனாலதான் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏதோ கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறது மாதிரி போய் அங்க போய் நிக்கிறது அல்ல. எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா உடனே நாங்க பரிசுத்தவான், அது கிடையாது. பரிசுத்தவான்னா அது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவனா இப்ப பரிசுத்தவானா, டெஸ்ட் மேட்ச் விளையாடுறவனா பரிசுத்தவானா. வேதாகமத்துல சொல்லுற வெள்ளை ட்ரெஸ் என்கிற வெள்ளை துணி ரத்தத்திலே துவைக்கப்பட்டதாம், கிறிஸ்துவின் ரத்தத்திலே துவைக்கப்பட்டதாம். அப்போ சிவப்பு கலர்ல இருந்திருக்கணும், நிறத்தை குறித்து இங்க சொல்லவே இல்லை, இது பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறது. நாம ஊரை ஏமாற்றி கொண்டு வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு போட்டு போற இடம் இது இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கான இடம் அங்க இல்லை. நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுக்கு முன்பதாக நாம் முத்திரை போட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்தனர், அதாவது அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பல சிரமங்களை துன்புறுத்தல்களை அவர்கள் தாங்க வேண்டி இருந்தது. அதனால வசனம் பாருங்க, இவர்கள் இனி பசிவடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்ப அந்த அளவிற்கு இவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், பட்டினியாலே அவர்களை பாதிக்கப்பட்டார்கள், தாகத்தோடு அவர்கள் வைக்கப்பட்டார்கள், வெயிலோடு உஷ்ணத்தோடும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இப்ப சொல்றாரு, இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இளைப்பாறுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நித்திய நித்திய காலமாய் தேவனை தொழுது கொண்டு சுகமாய் வாழ்கிறார்கள் என்கிற நிச்சயத்தை யோவான் அப்போஸ்தலன் அதை பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அடுத்ததாக 8:1-11 11வது வசனம் வரைக்கும் 7வது முத்திரை உடைத்ததை குறித்து அங்கே நாம பார்க்க முடியும். 7வது முத்திரையிலே 7 எக்காலங்கள் இருக்கிறது. முதலாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, ஒரு சுருள் கொடுக்கப்பட்டது, அந்த சுருளிலே உள்ளும் வெள்ளையும் வெளியையும் எழுதப்பட்டிருந்தது, அதுல 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 7 முத்திரைகள் ஒவ்வொரு முத்திரையாய் உடைக்கும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகள் நடந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படின்னா 7 முத்திரையில முதல் முத்திரையிலிருந்து ஒவ்வொரு காலகட்டம் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அதை ஏற்றுக்கொண்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், மரணத்தை அவர்கள் தழுவினார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், கதறுகிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கடைசியாக உலகம் அழிக்கப்படுகிறது. 7வது முத்திரை வரும் பொழுது நியாயம் தீர்க்கப்படுகிறோம். இதுதான் அந்த 7 முத்திரை. அதாவது சுருள் என்ற என்னது, உள்ளேயும் வெளியே எழுதப்பட்டிருக்கிற என்ன எழுதப்பட்டது, சத்தியம் எழுதப்பட்டது, சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதை கேட்டு நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது இவைகள் ஊடாக நாம் கடந்து வருகிறோம். அந்த 7 முத்திரை 7வது முத்திரை அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்ப 7வது முத்திரையிலே 7 எக்காலங்கள் அந்த இடத்துல பிரிக்கப்படுகிறது. சுமார் அரை மணி நேரம் பரலோகத்திலே அமைதி நிலவுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, அவர் 7வது முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று.
ஒரு அமைதி, அந்த கேப் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆறாவது முத்திரையிலே அறிவிக்கப்பட்ட தேவனுடைய முக்கியமான தீர்ப்பு விழப்போகிறது. ஆறாவது முத்திரை உடையும் பொழுது தீர்ப்பு வெளிப்படுகிறது. ஏழாவது முத்திரையிலே நியாய தீர்ப்பு அங்கு வருகிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது குறிப்பாக பரிசுத்தவான்களின் பல ஜபங்களை குறிக்கும் மிகுந்த தூப வர்க்கத்தை பலிபீடத்திற்கு தூதன் கொண்டு வந்து அவர் கொட்டுகிறதை நாம பார்க்கிறோம். எட்டாவது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவானுடைய ஜபங்கள் எல்லாம் தூப வர்க்கங்களாக தேவனுடைய சமூகத்திலே அங்க ஊற்றப்படுகிறதை நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 8:6-12 வசனங்கள் முடியும் பார்க்கும் பொழுது முதல் 4 எக்காலங்கள் அங்கு ஒழிக்கப்படுகிறது. முதலாவது தூதன் தனது எக்காலத்தை ஊதுகிறார். அப்பொழுது பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நாட்களிலே நிலத்தை தாக்கும் தீர்ப்புகள் படம் பிடிக்கப்படுகிறது. மோசேயின் நாட்களிலே நடந்த அந்த வாதைகள், அந்த தீர்ப்பு, அந்த முதல் எக்காலத்திலே அது நினைவுபடுத்தப்படுகிறது. இரண்டாவது தூதன் எக்காலத்தை ஒழிக்கிறார். அப்பொழுது கடல் பேரழிவு, அந்த தீர்ப்பை அது வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதுகிறார். நிலத்திலே ஏற்பட்டதான நீர் வழியாக ஏற்பட்டதான அந்த தீர்ப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. நாலாவது தூதன் எக்காலம் ஊதுகிறார். அப்பொழுது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருள் தாக்குகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் அழகா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இலகுவாக நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு சுருள், அதுல 7 சீல், அந்த 7 காலகட்டங்களை கொண்டு வருகிறது. ஏழாவது காலகட்டத்திலே 4 எக்காலங்கள் அங்கு தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. அது ஒவ்வொன்றாக ஊதும் பொழுது நடந்த தீர்ப்புகளை அது விவரிக்கிறது. மோசேயின் காலத்தில் நடந்த தீர்ப்பு, அதுக்கு பின்பதாக நீரினாலே கடல் பேரழிவு தீர்ப்பு, நிலத்திலே நடந்த நீர் தீர்ப்பு, அதற்கு பின்பதாக சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருள் தாக்கப்படுகிற தீர்ப்பை நான்காவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:13 பறக்கும் ஒரு தூதன் இறுதி 3 எக்காலங்களை அவன் அறிவிக்கிறான். இது நான் 5வது தூதன் அல்ல, அந்த 4 எக்காலங்கள் போக ஒரு தூதன் தனியாக அவன் வருகிறான். 13வது பாருங்க. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தத்தினாலும் சத்தங்களினால் பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். கவனிச்சிங்களா? 4 தூதன் எக்காலங்கள் ஊதிவிட்டான். அது 4 தீர்ப்புகள் நடந்து முடிந்ததை வெளிப்படுத்துகிறது. இப்போ ஒரு தூதன் வந்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான். இனி 3 தூதன் ஊத எக்காலங்கள் ஊத போகிறான். அவன் ஐயோ 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 என்கிற 3 தூதனை அவன் வெளிப்படுத்துகிறான். இப்போ 5வது தூதன் எக்காலம் ஊதுகிறார். அதில் 9:12 சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நரகத்திலே உள்ள வெட்டுக்கிளிகள், அதாவது கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களை தாக்கும் வெட்டுக்கிளிகளுடன் உட்புற சிதைவு, இன்னர் டிஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், உட்புற சிதைவை அது வெளிப்படுத்துகிறது. முதலாவது எக்கால, அதாவது 5வது தூதன் ஊதுகிற முதலாவது ஐயோ என்று சொல்லப்படுகிற அந்த தூதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், உள்ளே இருக்கக்கூடிய உட்புற சிதைவை அது குறிக்கிறது. நரகத்திலே உள்ள வெட்டுக்கிளிகள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை தாக்கும் வெட்டுக்கிளிகளுடன் உட்புற சிதைவை அது குறிக்கிறது. அடுத்தது 6வது தூதன் எக்காலம் ஒழிக்கிறார். இது 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் உடைய முதலாவது ஐயோ, இது 2வது ஐயோ. 2வது ஐயோ இதை குறிக்கிறது. வெளிப்புற எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனை அது குறிக்கிறது. வெளிப்புற எதிரிகளை குறிக்கும் நரக இராணுவத்தை 2வது ஐயோ, அதாவது 6வது தூதன். ஆண்களிலே 1/3 பங்கு இதிலே கொல்லப்படுகிறார்கள். ஆனால் மெஜாரிட்டி, பெரும்பான்மை கொல்லப்படவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பவில்லை. இதுல என்ன பாடம் என்று சொன்னால், எவ்வளவு நாம் படித்து கொடுத்தாலும், எவ்வளவு விளக்கி சொன்னாலும், எவ்வளவு எடுத்து சொன்னாலும்,
தங்களுடைய கோட்பாடுகளையும் தவறான வழிமுறைகளையும் விட்டு மனம் திரும்பாத ஒரு பெரும் திறன் கூட்டம் இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாம் பாடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஓங்கி ஓங்கி கத்தினாலும் சரி, விழுந்து புரண்டு கத்தினாலும் சரி, வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னாலும் சரி, இது தவறு, ஆராதனை முறைகள் தவறு, இசை இசைப்பது தவறு, கதறுவது தவறு, அந்நிய பாஷை தவறு என்று சொல்லி எல்லா வசனங்களையும் எடுத்து சொன்னாலும், அந்நிய பாஷை தவறுனா அந்நிய பாஷையாக நினைத்து கொண்டு ஆராதனையில பேசுவது தவறு என்று சொல்கிறது ஒன்னு குறைந்த 14 அதிகாரத்திலே மிக அற்புதமாய் சொல்லப்பட்டதை தவறாக புரிந்து கொண்டு ஏதோ ஒரு கொடரு 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 பாஷையிலே இஷ்டத்துக்கு பதற்றி கொண்டிருக்கிற பாஷையிலே பேசுகிறவர்கள் அதை அந்நிய பாஷை என்று சொல்லிக்கொண்டு இவன் பேசுறவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது, அப்படிப்பட்ட உடலில் கொண்டிருக்கிறவர்கள் அதை பரிசுத்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவாக தவறு என்பதை எடுத்து சொன்னாலும் வசனங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு புரியாத கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிறைந்து காணப்படும் என்பதை இந்த 2 ஐயோ என்கிற எக்காலத்திலே நாம் பார்க்க முடியும். இது எதிரிகளை, வெளிப்புற எதிரிகளை குறிக்கும். நரக இராணுவம் ஒருபோதும் வருந்த மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள் என்று சொல்லி இதிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 10:6-7 எக்காலங்களுக்கு இடையே இடைவெளி உள்ளதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பிரிவு 7 எக்காலங்களை ஊதுவதின் ஒரு பகுதியாகும். அதாவது 8 துவங்கி 11:19 உடைய 7 முத்திரையை உடைப்பதை இது நிறைவு செய்கிறது. 7 முத்திரையை உடைப்பதை இந்த காரியம் நிறைவு செய்கிறதை பார்க்க முடியும். இந்த 10 அத்தியாயம் ஒரு இடை இசையின் ஒரு பகுதியாகும். 6 மற்றும் 7 முத்திரைக்கு இடையிலே அத்தியாயம் 7 போன்றதை இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் இதை பார்க்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த 10 ஒரு இடை இசையின் ஒரு பகுதியாகும். 6 மற்றும் 7 முத்திரைக்கு இடையிலே உள்ள அதிகாரம் 7 போன்றது. இது கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நாம் இதை பார்க்கிறோம். ஒரு வலிமையான மற்றும் அற்புதமான தேவதை தூதனுடைய கையிலே ஒரு சிறிய புத்தகம் உள்ளது. அவர் உரத்த குரலிலே கதறும் பொழுது, கத்தும் பொழுது 7 இடி முழக்கம் ஒலிக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். யோவான் இந்த எச்சரிக்கைகளை எழுத தயாராக அவர் இருக்கிறார், ஆனால் அவற்றை எழுத வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்ணோட்டத்தை மாத்திரம் நான் வந்து உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். வாயிலே இனிமையாகவும் வயிற்றிலே கசப்பாகவும் இருக்கும் இந்த சிறிய புத்தகத்தை உண்ணும்படிக்கு யோவானுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவர் எல்லா மக்களுக்கும் தீர்க்க தரிசனமாக, ஏவப்பட்ட பிரசங்கமாக தொடர்ந்து கூறினார். மேலும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஒருபோதும் விட்டுவிடவில்லை என்பது இதனுடைய பொருளாயிருக்கிறது. நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம், இந்நேரமும் நாம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம், எது தவறு எது சரி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கீழ்படுகிறவர்கள் கீழ்படியட்டும், கீழ்படியாமற் போகிறவர்கள் இன்னும் கீழ்படியாமற் போகட்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். 11 வரும்பொழுது தேவனுடைய ஆலயத்தை அளவிடுவது என்பது தேவ மக்களுக்கும் பாவிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுவதற்கான மற்றொரு அடையாள குறியீட்டு வழி. 11 நம்ம பார்க்கும் பொழுது அதிலே சொல்லுகிற ஒரு காரியம், ஆலயத்தை அளவிடுகிறாராம். அதாவது தேவனுடைய மக்களுக்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுவதற்கான ஒரு அடையாள குறியாக சொல்லப்படுகிற ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். 2 சாட்சிகள் அங்கு சொல்லப்படுகிறது. 11:3-14 உடைய தேவனுடைய காரியத்திற்கான வெற்றியை இது குறிக்கிறதாய் இருக்கிறது. 7 தூதன் எக்காலம் ஊதுகிறார். 11:15-19 முடிய நாம் அதை பார்க்க முடியும். 3 ஐயோ என்கிற அந்த தூதன், அதாவது 7 முத்திரை, 7 எக்காலம் மற்றும் 3 ஐயோ ஆகியவை இந்த இடத்திலே உணரப்படுகிறது. கர்த்தருடைய ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யத்தை இடமாற்றம் செய்கிறது. நாம் இப்பொழுது கர்த்தரின் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம்.
இந்த ராஜ்யமானது பரலோக ராஜ்யத்தோடு இடம் மாற்றம் செய்யப்படுகிறது. கிறிஸ்து என்றென்றும் என்றென்றும் அவர் ஆட்சி செய்கிறார் என்று பார்க்கிறோம். சிம்மாசனத்தை சுற்றியுள்ள 24 மூப்பர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்ற அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய மக்களை காயப்படுத்துபவர்களை அழிக்கிறார் என்று அந்த 7வது முத்திரையில நாம பார்க்கிறோம். அவருக்கு சேவை செய்யாதவர்கள் மீது சிங்காசனத்திலிருந்து தீர்ப்பு பிறக்கிறது. இது 7வது முத்திரை நியாய தீர்ப்பு அங்கே நாம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் இருக்குமென்றால் வருகிற வாரத்திலே நாம் 5வது பகுதியோடு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.